ஓகே யா. ஸோ பிளெண்டரோட ஸ்டார்ட்அப் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் சரியா. இங்கே வந்துட்டு பேசிக் ஃபைல் செட்டப்ஸ்லாம் இருக்கும், பட் இதை நம்ம யூஸ் பண்ண வேணாம். சும்மா வெளியில் கிளிக் பண்ணாலே நார்மலாகவே அவங்க நமக்கு பேசிக்காக ஒரு செட்டப் தந்திருப்பாங்க சரியா. ஸோ இது வந்து பல்ப், அதுக்கப்புறம் ஒரு சாலிட் கியூபு, அதுக்கப்புறம் இது வந்து கேமரா சரியா. ஸோ பேசிக்காக நம்ம இப்போ பிளெண்டரில் வந்து எப்படி மூவ் பண்ணுவோன்னா, இப்போ நான் கிளிக் பண்ணுற பட்டன்ஸ் எல்லாமே இங்கே ரைட்டில் காமிக்கும் சரியா, இங்கே லெஃப்டில் காமிக்கும், அண்ட் இங்கேயும் காமிக்கும். ஓகே யா. ஸோ என்னோடய மவுஸ் கிளிக்ஸ்லாம் இங்கே காமிக்கும். சப்போஸ் நான் ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வந்து டைப் பண்ணுறேன்னா அது இங்கே காமிக்கும். ஓகே. ஸோ கேட்சப் பண்ண முடியலன்னா இது பார்த்துக்கோங்க சரியா. ஸோ இப்போ வந்துட்டு பேசிக்காக சீனை வந்து ரிவால்வ் பண்ணி, அதாவது சுற்றி பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மிடில் மவுஸ் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம். மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம், அதாவது மிடில் ஸ்க்ரால் வீல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுவோம். ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும்போது நம்மளால் ரிவால்வ் பண்ண முடியும் சரியா. அதே மாதிரி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து இந்த ஹேண்ட் டூல் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து இங்கே போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஷிஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மிடில் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹேண்ட் டூலாக இது ஒர்க் ஆகும் சரியா. ஸோ ஷிஃப்ட் கிளிக் அண்ட் மிடில் மவுஸ் ஸ்க்ரோல் பட்டன் சரியா. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரிவால்வ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மூவ் பண்ணுறதுக்கு இது சரியா. ஸோ இது வந்து பேசிக் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் ஜூம் பண்ணுறதுக்கு ஸ்க்ரால் இன் ஸ்க்ரால் அவுட். ஓகே. ஸோ இவ்வளோ தான் பேசிக். ஸோ இங்கே வந்து நார்மலாக நம்மளோட நாவிகேஷன்ஸ் டூல், நாவிகேஷன் டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே. ஸோ நாவிகேஷன்றப்போ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எனக்கு மூவ் பண்ணணுன்னா இங்கே வந்து மூவ் டூல் இருக்கும். ஸோ இது வச்சு இங்கே ஆரோஸ் காமிக்குது இல்லையா, இதுதான் ரெஸ்பெக்டிவ் ஆங்கிள் சரியா. ஸோ ஆக்சிஸ் சரியா. ஸோ இது வந்து ஜெட் ஆக்சிஸ், ஒய் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேயா. ஸோ இதை நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணோன்னா நம்ம வந்து அந்தந்த ஆக்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே. சப்போஸ் எனக்கு சும்மா இதை ஃப்ரீ ஹேண்டடாக கிராப் பண்ணணுன்னா ஜி அமுக்கும் சரியா. ஸோ கீபோர்டில் நம்ம ஜி அமுக்கணுன்னா ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஜி அமுக்கணுன்னா அது அப்படியே நம்ம கர்சரோட ஸ்டிக் ஆகிடும் சரியா. ஸோ ஸ்டிக் ஆகிட்டு நம்ம இதை எங்கே வேணாலும் அப்படியே இங்கே வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணால் அந்த இடத்துல போய்ட்டு அது தானாக உட்காந்துக்கும். ஓகே. ஸோ அண்டு பண்ணால் கண்ட்ரோல் செட் சரியா. ஸோ இதுதான் பேசிக்கான செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வந்து சப்போஸ் மூவ் பண்ணணும்னா இங்கே ரிவால்வ் டூல் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே போயிட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா ஆர் வரும் சரியா. ஸோ ஆர்னா ஃப்ரீ ஹேண்டடாக நம்ம ரிவால்வ் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு ரெஸ்பெக்டிவாக இந்த ஒய் ஆக்சிஸில் வந்து மூவ் பண்ணோம், அதாவது ஒய் ஆக்சிஸ்னால் க்ரீன் கலர் சரியா. ஸோ க்ரீன் கலரில் மூவ் பண்ணோன்னா நம்ம கீபோர்டில் ஒய் அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்சிஸில் மூவ் ஆகும், எக்ஸ் பண்ணால் அந்த ஆக்சிஸில் மூவ் ஆகும் சரியா. ஸோ இதை பேசிக்காக சும்மா நீங்கள் ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து பெருசாக்கணும், ஸ்கேலன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஸ்கேல் இந்த பட்டன் இருக்கும். ஸோ நீங்கள் சப்போஸ் அது போயிட்டு அமுக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதோட ஷார்ட்கட் வந்து எஸ் வரும் சரியா. ஸோ எஸ் அமுக்கிட்டு நம்ம வந்து பெருசு குட்டி பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இதெல்லாம் தான் பேசிக் நாவிகேஷன்ஸ் அண்ட் மூவ் பண்ணுறது. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மற்ற சாஃப்ட்வேர்ஸ் கம்பேர் பண்ணும் போது நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அடாப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சரியா. பட் ஒன்ஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக பழகிடும். அண்ட் தென் இது வந்துட்டு லைக் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம், இது கொஞ்சம் இன்டர்மீடியட் லெவல் போகும்போது நான் சொல்கிறேன் சரியா. அண்ட் இது வந்து நம்மளோட பேசிக் டைம் லைன். ஸோ ஸ்பேஸ் பட்டன் அமுக்குனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ இதை நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இதுவும் வில் பி கீப்பிங் இட் டவுன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம சீன், இந்த இதான் நம்மளோட சீன் சரியா. இது நம்ம சீன் செட்டப்போட செட்டிங்ஸ் இது ஃபுல்லாகவே. ஸோ பேசிக்காக நம்ம இதில் எல்லாமே பார்க்க மாட்டோம், என்னடா இவ்வளோ பட்டன்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் கவலைப்படாதீங்க. லைக் நம்ம கற்றுக்கிறத மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கப்புறம் போக போக நம்ம பண்ண பண்ண லைக் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுவோன்னா, இங்கே எக்ஸ்டாக் இருக்கு இல்லையா. ஸோ இப்போது நான் எதுக்கு பிளெண்டர் செஷன் வச்சேன்னா, இப்போ வந்து ஸ்பெஷல் இவெண்ட்டுக்கு வந்து வி ஆர் ஒர்க்கிங் ஆன் பிளெண்டர். ஓகே. இனோவேஷன் மீடியாவில், ஸோ இனோவேஷன் மீடியாவில் நான் சும்மா ஸ்பெசிஃபிக்காக ரெண்டு மூணு பேருக்கு சொல்லித்தந்தேன், பட் மோஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க கற்றுக்கிட்டோம்னு சொல்லிட்டு தான் நான் ஜெயிட் செஷன் வச்சேன் சரியா. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து பிளெண்டர் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா
லைக் இது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா பிங் மீ சரியா. ஸோ நீங்கள் வந்து ஸ்பெஷல் இவெண்ட் வீடியோலேயே ஒர்க் பண்ணலாம். ஸ்பெஷல் இவெண்ட் வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் கிட்ட வரும். ஸோ நான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 1 மினிட் கிட்ட முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து இப்போது கொஞ்சம் பீப்புள் தேவைப்படுது எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ இஃப் யூ கைஸ் குட் லேர்ன் இட்னா யூ கேன் ஜாயின் எடிட்டிங் ஃபார் த ஸ்பெஷல் இவெண்ட். ஸோ ட்ரஸ்ட் மீ அந்த வீடியோ சூப்பராக இருக்கும் சீரியஸாக. ஸோ நீங்கள் அது கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஸோ யா ஸோ இன்றைக்கி வந்து பேசிக்காக இது வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு இல்லைனாலும் இது ஒரு 70% எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சரியா. பிகாஸ் எவ்வளோ டைம் எடுக்கும்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ யா மேபி ஸ்டார்டிங். ஸோ இப்போ வந்து இதுக்கு நம்ம பிளெண்டர் அண்ட் இல்லஸ்ட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். யா பிளெண்டர்லேயும் ஆக்சுவலாக நம்ம டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து ஆக்சுவலாக ஆப்ஜெக்ட்ஸ்லாம் எப்படி இறக்குவோம்னா ஷிஃப்ட் ஏ பட்டன் அமுக்குவோம் சரியா. ஸோ ஷிஃப்ட் ஏ அமுக்குனா இங்கே நமக்கு ஆட் பண்ணுறதுக்குரிய ஆப்ஜெக்ட்ஸ் கேமரா லைட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஓகே ஸோ இங்கே வந்து மெஷின் இருக்கு இல்லையா. ஸோ மெஷின்றது தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆப்ஜெக்ட்ஸ் சரியா. ஸோ ஷிஃப்ட் ஏ அமுக்குனா நம்மளோட மெஷ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து யூட் பி ஹேவிங் த பிளேன் க்யூபு சர்க்கிள் எல்லாமே இருக்கும். ஓகே ஸோ இங்கே இருக்கே க்யூப் அதுதான் இது. ஸோ யா இதுலேயே நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா டெக்ஸ்ட்டு. ஸோ இதுலேயே டெக்ஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்மளால் எடிட் பண்ண முடியும். பட் சில டைம் என்ன ஆகும்னா நம்ம வந்து லோகோஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும் சரியா. ஸோ அதுவும் லைக் டிஃப்ரெண்ட் ஃபான்ஸ் மாற்ற வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இந்த டெக்ஸ்ட்லேயே ஒரு கிளாஸ் மெட்டீரியல் மேலே வருது இல்லையா. ஸோ அது வந்து நம்ம பிளெண்டர்லேயே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது டெக்ஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ரோக் போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ட்ரைட்டாக இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணுவோம். ஓகே ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். இந்த கியூபன் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ நம்ம வந்து இல்லஸ்ட்ரேட்டர் போகலாம். ஸோ யா இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணுறேன் சரியா. யா இப்போ வந்து நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு பண்ண போகிறோம் சரியா. யா ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு பண்ணுறோம். எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸே வச்சுக்கலாம் சரியா. பிகாஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சா சில டைம் பிஆர்லாம் அப்படியே கீழே போகும். அது கொஞ்சம் கரெக்டாக இருக்காது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து 3D கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா ஒரு நார்மல் இந்த மேலே இருக்க கிளாஸ் கோட்டிங் இருக்குல்ல இது இல்லாமல் வெறும் இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் இருக்கு இல்லையா இந்த மெட்டீரியல் மட்டும்தான் வரும். ஸோ நமக்கு வந்து இந்த மேலே இருக்க கிளாஸ் மெட்டீரியல் தான் வேணும். எதுக்கு கிளாஸ் மெட்டீரியல் போடுறோன்னா கிளாஸ் வந்து லைட்டை வந்து லைட் ரேஸை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு அது வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோனஸ் கொடுக்கும் சரியா. அது பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதான் கிளாஸ் கொடுக்குறதாங்க. ஸோ நமக்கு இங்கே கிளாஸ் கொடுக்கணுன்னா இங்கே வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். ஓகே ஸோ ஸ்ட்ரோக் வந்து இங்கே இல்லஸ்ட்ரேட்டரில் இந்த ஸ்ட்ரோக் பாரில் வந்து நம்ம ஒரு ரேண்டம் கலர் எடுத்துக்கலாம். கலர் வந்து தட் டசன்ட் மேட்டர். எப்படி இருந்தாலும் நம்ம இதை இங்கே சேவ் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணும் போது அது வேறையாக தான் இருக்க போகுது. ஓகே இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நான் ஓகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா இல்லை கரெக்டாக தான் இருக்கா? ஓகே இல்லஸ்ட்ரேட்டரில் நம்ம எதுக்காக பண்ணுறோன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா இந்த டெக்ஸ்ட் வந்து நம்ம எஸ்விஜியாக சேவ் பண்ணுவோம் சரியா. ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்காக சேவ் பண்ணுவோம். ஸோ அதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்டரில் இம்போர்ட் பண்ணுவோம். இங்கே போய்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம் சரியா. இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம 3D கன்வெர்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். பிளெண்டர்லேயே பண்ணலாம் பட் பிளெண்டரில் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்காது. ஓகேயா ஸோ நம்ம இங்கே டெக்ஸ்ட்டை இதிலேயே பண்ணிவிட்டு இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் சரியா. இது வந்து லோகோ இல்லை என்னவாக இருக்கட்டும் டெக்ஸ்ட்டுன்னு மட்டும் இல்லை. ஸோ நார்மலாக நம்ம ஒரு ஒரு லோகோ எடுத்துக்கிட்டோன்னா அது பிளெயின் லோகோவாக இருக்கும். அதுக்கு சும்மா ஒரு கலர் ஸ்ட்ரோக் மட்டும் கொடுப்போம். இந்த ஸ்ட்ரோக் எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த ஸ்ட்ரோக் எதுக்கு கொடுக்குறோன்னா இதுதான் நம்ம கிளாஸ் கோட்டாக இருக்க போகுது. ஓகே இது நம்ம பிளாஸ்டிக்காக இருக்கும். யா எக்ஸாக்ட்லி
ஸோ இதுதான் நம்மளோட கிளாஸ் கோட்டாக இருக்கும், சரியா? ஸோ இதில் வந்து ஒரே ஒரு இது மட்டும் கவனிச்சிக்கணும். இப்போ வந்து இதில் லைன் திக்னஸ் வந்து எப்போவுமே பிளெண்டரில் இறக்கும் போது டபுள் ஆகிடும், சரியா? ஸோ இங்கே வந்து நான் ஒன் கொடுத்துருக்கேன்னா டூ வச்சு பாருங்கள், சரியா? ஸோ டூ வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒன் வச்சுக்கிறேன், இதோட பாதி அதிகமாகும், அப்படியே இதை விட ஒரு மடங்கு அதிகமாகும், ஓகே? ஸோ அதான் பேசிக்கான எக்ஸ்ப்ளனேஷன், சரியா? ஸோ யா, இது நம்ம பண்ணிவிட்டு இப்போ வந்து இது டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது, இது வந்து இன்னும் ஷேப் ஆகலை. இதை நான் எஸ்விஜியாக சேவ் பண்ணிவிட்டு கொண்டு போனேன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. இது வந்து முக்கியமான பாயிண்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம முதல்ல ஷேப்பாக கன்வெர்ட் பண்ணோம், அதாவது நான் எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் போயிட்டு எக்ஸ்பேண்ட் கொடுப்போம், சரியா? ஸோ எக்ஸ்பேண்ட் கொடுத்து இது ஓகே கொடுப்போம், அகெயின் இன்னும் ஒரே ஒரு தடவை எக்ஸ்பேண்ட் கொடுப்போம். ஸோ ரெண்டு தடவை எக்ஸ்பேண்ட் கொடுப்போம். ஏன் ரெண்டு தடவை கொடுப்போன்னா ஃபர்ஸ்ட் டைமில் வந்துட்டு இங்கே உள்ளே இருக்கிறது வந்து ஷேப்பாக மாறும், அதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்க கோட்டிங் இருக்குல்ல அது வந்து செகண்ட் டைம் கொடுப்போம், பிகாஸ் அது அடுத்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு. யா, லெட்டர்ஸ் எல்லாம் ஷேப்ஸாக மாற்றுறேன், சரியா? ஸோ இதை நம்ம பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இதை சேவ் பண்ணிடுவோம், சரியா? சேவ் ஆஸ், ஓகே. இதை எஸ்விஜியாக சேவ் பண்ணும். ஸோ எக்ஸ்போர்ட் இங்கே வந்து பிஎன்ஜி கொடுத்துறேன், சி எஸ்விஜி கொடுத்துறேன், சரியா? எஸ்விஜி கொடுத்துட்டு டெஸ்க்டாப் பிளெண்டர் சாரி ஃபோல்டர் எக்ஸ்போர்ட். யா, இதான் இப்போ பண்ணது, சரியா? ஸோ இது இங்கே இருக்கட்டும். இப்போ வந்து இது நம்ம பிளெண்டரில் இம்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, பிளெண்டரில் வந்து எஸ்விஜி வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆட் ஆன் மாதிரி ஏற்றணும், சரியா? ஆக்சுவலாக ரெண்டு விதமான எஸ்விஜி எடுத்துக்கலாம். இந்த எஸ்விஜி அஸ் கிரீஸ் பென்சில்னு ஒன்று இருக்கும், இது நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி ஏற்றுவீங்கன்னா, இங்கே ப்ரீஃபரன்சஸ் போயிட்டு இங்கே ஆட்ஆன்ஸ்னு ஒன்று இருக்கும், சரியா? ஸோ ஆட்ஆன்ஸில் போயிட்டு எஸ்விஜின்னு சர்ச் பண்ணுவீங்க, ஓகே? ஸோ எனக்கு நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸோ டிக்குன்னு காமிக்குது. நீங்கள் இது சும்மா இங்கே அன்டிக்டாக இருக்கும், இதை நீங்கள் சும்மா டிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஓகே? ஸோ யா, இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து இம்போர்ட் போயிட்டு ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக் இதுக்கு போகணும், இதுக்கு போகாதீங்க, இதுக்கு போகணும், ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக். ஓகே ஓகே ஓகே. ஸோ யா, நம்ம வந்து எஸ்விஜி இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் ஏற்றணும், சரியா? ஸோ அதுக்கு வந்து எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போவோம். ஸோ ப்ரீஃபரன்சஸ் தான் நம்மளோட பிளெண்டரோட செட்டிங்ஸ் மாதிரி, ஃபோன் செட்டிங்ஸ் மாதிரி, சரியா? ஸோ இங்கே வந்து ஆட்ஆன்ஸ்னு ஒன்று இருக்கும், இதில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுவோம், சரியா? எஸ்விஜின்னு சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணோன்னா இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக்னு ஒன்று இருக்கும், இது வந்து உங்களுக்கு அன்டிக்டாக இருக்கும். நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஸோ டிக்டாக இருக்குது, உங்களுக்கு அன்டிக்டாக இருக்கும். அதை நீங்கள் சும்மா செக் பாக்ஸ் டிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், சரியா? ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம சேவ் பண்ண எஸ்விஜியை இம்போர்ட் பண்ண போகிறோம், சரியா? அப்படியா? புரியல. ஓகே ஓகே, ஸ்ட்ரீம் இல்லையா? ஓகே, நான் ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன் ஸ்க்ரீன். அது வந்து பெட்டர் டெக்ஸ்ட் ரீடபிலிட்டி, ஓகே. யா, இப்போ தெரியுதா? ஓகே. ஆ சரி. யா, நான் வந்துட்டு யா எஸ்விஜியை வந்து இம்போர்ட் பண்ணுறேன், சரியா? ஸோ இம்போர்ட் போயிட்டு
எங்கே இது கொடுக்காதீங்க, ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக் இது கொடுக்கணும் சரியா. கொடுத்துட்டு இங்கே எங்கே போகணுமோ அதை வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் எஸ்விஜி கொடுத்துருவோம் சரியா. ஸோ இது கொடுத்தோடனே நமக்கு இது விசிபிளாக இருக்காது, ஏன்னா இது ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பெருசு பண்ணிக்கலாம் சரியா. ஸோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் பட்டன் அமுக்குவோம் சரியா. எஸ் இல்லை இந்த பட்டன் அமுக்கிட்டு கூட பண்ணலாம், பட் ஐ யூஸ் ஷார்ட்கட் சரியா. ஸோ ஷார்ட்கட்ஸ் தான் எப்போவுமே பெட்டராக இருக்கும். ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஸ்கேல் பண்ணிடுறோம். ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் டெக்ஸ்ட் வந்துருச்சு. ஸோ இதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து நான் சென்டர் ஆக்க போகிறேன் ஓகே. இது சென்டர் ஆக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் செட் ஆரிஜின் ஒன்று இருக்கும். ஸோ செட் ஆரிஜின் டு ஜியாமெட்ரி, செட் ஜியாமெட்ரி டு ஆரிஜின் கொடுக்காதீங்க. ஜியாமெட்ரி டு ஆரிஜின் கொடுக்காதீங்க, ஆரிஜின் டு ஜியாமெட்ரி கொடுங்க சரியா. இது கொடுத்துட்டு இதை நம்ம சென்டராக வச்சுட்டு இதை வந்து 90 டிகிரி திருப்ப போகிறோம் ஓகே. ஸோ 90 டிகிரி திருப்புறதுக்கு யா டெக்ஸ்ட் வந்து ஒன் செகண்ட் இப்போ குட்டி ஆயிடுச்சா. இங்கே நீ சும்மா பிளைண்டாக செலக்ட் பண்ணிட்டனாலே அது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும் ஓகே. நான் திருப்பி இம்போர்ட் பண்ணோன்னா ரொம்ப அன்டூ பண்ணிட்டேன், ஒன் செகண்ட். யா ரீடூ பண்ணால் இம்போர்ட் பண்ணது வராது. ஸோ ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து எஸ் சரியா. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் அமைக்கிட்டு ஸ்கேல் என் பண்ணிக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஓகே. வந்துருச்சா, யாருக்காச்சும் வரலையா ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆரிஜினை வந்து சென்டர் ஆக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் போயிட்டு இங்கே செட் ஆரிஜின் டு ஜியாமெட்ரி ஓகே. செட் ஆரிஜின் டு ஜியாமெட்ரி இது கொடுத்தோடனே ஆரிஜின் வந்து சென்டர் ஆகிடும் ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம 90 டிகிரி திருப்ப போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இங்கே ரொட்டேட் போயிட்டு இதை நம்ம இப்படி திருப்பலாம். திருப்பிட்டு இப்போ எனக்கு கரெக்டாக 90 டிகிரி வேணும். ஸோ இங்கே நான் திருப்பும் போதே நீங்கள் இங்கே அந்த இந்த இடத்துல அதோடய டிகிரி பார்ப்பீங்க சரியா. ஸோ இதை நான் திருப்புகிறேன், இங்கே கரெக்டாக 90 வரல. ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் நான் இதை திருப்பும் போது 90 டைப் பண்ணலாம் கீபோர்டில். ஸோ 90 டைப் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது 90 டிகிரியில் வந்து நின்றோம் சரியா. புரிஞ்சுதா ஓகே. 90 ஓகே. ஸோ யார் இவ்வளோ தான் போரிங் பார்ட் சரியா, இதுக்கப்புறம் தான் ஃபன் பார்ட். இப்போ வந்து என்ன ஆகப்போகுதுன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து 3D ஆக போகுது. ஸோ இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஏ இது வரைக்கும் எல்லோரும் பண்ணிட்டீங்கல்ல, சப்போஸ் ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னா யா. ஸோ இப்போ இப்படி திரும்பி இருந்தது தான் இது ஆரிஜின் வந்து நம்ம ஆரிஜின் டு ஜியாமெட்ரி கொடுத்துருவோம், சென்டர் ஆக்கிடுவோம். இப்போ இதை ரொட்டேட் பண்ணணும்னா இந்த ரொட்டேஷன் டூல் போயிட்டு இந்த ரெட் கலர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த எல்லோ இந்த ஒயிட் கலர் பார்ட்டை பிடிச்சிங்கன்னா இது எல்லாமே சுற்றும் ஓகே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கரெக்டாக இந்த ரெட் கலர் பார்ட்டை மட்டும் பிடிச்சி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணும் போது இப்படி மாறும் ஓகே. ஸோ அப்போ வந்து கீபோர்ட் இதை விடாமலே கீபோர்டில் வந்து 90 டைப் பண்ணணும் ஓகே. கிளிக் பண்ணிவிட்டு விடாமலே 90 டைப் பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி திரும்பிடும். இந்த லைட் இது வந்து ஆக்சுவலாக லைட் தான் சரியா, இது வேண்டாம் இப்போதைக்கு. நம்ம வேறு லைட் மேனுவலாக ஒரு லைட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ யா இது வரைக்கும் பண்ணிட்டீங்கல்ல ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன் சரியா. ஸோ இதை நம்ம தனித்தனியாக எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரீன் கலர் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து இது வந்து டேட்டா ப்ராப்பர்ட்டி சொல்லுவாங்க சரியா. ஸோ இதுக்கு போயிட்டு
ஜியாமெட்ரி போவோம், சரியா? ஸோ இதோட ஜியாமெட்ரி தான் மாற்ற போகிறோம். ஸோ ஜியாமெட்ரி போயிட்டு இதை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ஒரு 2D பிளேன். ஸோ இந்த 2D பிளேனை வந்து 3D மாற்ற போகிறோம். அப்போனா நம்ம வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம், சரியா? ஸோ நார்மலாக இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரூட் ஆகும், சரியா? அதுவும் லைட்டாக தள்ளினாலே ரொம்ப பெருசாக போகும். ஸோ அது வேண்டான்னா நம்ம வந்து ஷிஃப்ட் அமுக்குவோம், சரியா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் அமுக்கணுன்னா அதோட ஸ்டெப்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கும், ஸ்மாலான ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும், சரியா? அது ஸோ இப்போ எனக்கு இது எல்லாமே பெருசாகணுன்னா நான் வந்து ஆல்ட் கிளிக் பண்ணுவேன், சரியா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த எக்ஸ்ட்ரூடில் வந்து மவுஸ் கிளிக் பண்ணிடுறேன், கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் வந்து ஆல்ட் கிளிக் பண்ணுறேன், சரியா? அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் என் மவுஸில் வந்து லெஃப்ட் கிளிக், அதுக்கப்புறம் ஆல்ட் ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறேன், சரியா? ஸோ அப்போ வந்து எல்லாமே எக்ஸ்ட்ரூட் ஆகுது. இதாச்சும் எல்லாம் இருக்கும். ஆகலைன்னா சொல்லுங்கள், ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. இப்போ தான்டா நம்ம இதை, இது இன்னும் மெஷ் ஆகவே இல்லைடா, இது இன்னும் எடிட்டபிளாக தான் இருக்கும். யா, இது மெஷ்ஷே கிடையாது இன்னும். யா, இங்கே ஜியாமெட்ரி ஒன்று இருக்குல்ல, இது டேட்டான்னு ஒன்று இருக்கா? யா, அதான் சொல்கிறேன், பிளேன் வந்து ஒரு மெஷ்ஷு, சரியா? இது வந்து ஆக்சுவலாக இன்னும் 3D மெஷ் ஆகலை. மெஷ்னால் என்னென்னா, இப்போ நான் இங்கே இது வந்து ஆப்ஜெக்ட் மோட், சரியா? நம்ம எடிட் மோட் போகிறோம், ஓகே? எடிட் மோட் போனோன்னா இங்கே வெறும் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, சரியா? எல்லாமே பாயிண்ட்டாக தான் இருக்குது. இதுவே ஒரு நிஜமான மெஷ்ஷாக இருந்ததுன்னா, இப்போ நான் ஒரு மங்கி ஆட் பண்ணுறேன், ஓகே? ஆப்ஜெக்ட் மோட் போயிட்டு இங்கே டிஃபால்ட்டாக ஒரு மங்கி இருக்குது, சரியா? ஸோ இந்த மங்கி ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இந்த ஹியூமன் ரிசோர்ஸும் இருக்குது, சரியா? இதுதான் ஆக்சுவலான ஒரு மெஷ்ஷு. நீ வந்துட்டு இப்போ எடிட் மோட் போனோன்னா இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஓகே, இதில் இது வந்துட்டு மேட் அப் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ், சரியா? ஆனால் இது வந்து அப்படி கிடையாது. இது நான் செலக்ட் பண்ணிட்டு எடிட் போகிறேன்னா இதில் எந்த பாயிண்ட்டும் காமிக்காது, ஏன்னா இது இன்னும் மெஷ்ஷாக கன்வெர்ட் ஆகலை. ஓகே, ஸோ நம்ம இனிமேட்டு தான் இதை மெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோனா அதுக்கு தான் இதுக்கு வந்து ஜியாமெட்ரி ஜியாமெட்ரின்னு காமிக்குது, உனக்கு அது காமிக்காது. ஓகே, ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஏடா, இப்போ பிளேனாக இருக்கா? நம்ம வந்து எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிடுவோமா? செலக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் ஐக்கன் இருக்கும், சரியா? ஸோ அந்த க்ரீன் கலர் ஐக்கன் போனோன்னா இங்கே வந்து ஜியாமெட்ரின்னு ஒன்று இருக்கும், ஓகே? ஸோ அந்த ஜியாமெட்ரியை ட்ராப் டவுன் பண்ணோன்னா இங்கே எக்ஸ்ட்ரூடுன்னு ஒன்று பார்ப்பீங்க. ஸோ இதை மொத்தமாக செலக்ட் பண்ணுவீங்க, செலக்ட் பண்ணிவிட்டு ஜியாமெட்ரி லொக்கேட் பண்ணுவீங்க, லொக்கேட் பண்ணிவிட்டு அங்கே எக்ஸ்ட்ரூடுன்னு ஒன்று இருக்கும், ஓகே? ஸோ இதுக்கு வந்துட்டு மவுஸ் லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்ட் பிடிச்சிட்டு ஷிஃப்ட் பிடிச்சிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுவோம், ஓகே? ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு 0.002 mm சைஸ் கொடுப்போம், ஓகே? ஸோ
இது வரைக்கும் எந்த டவுட்டும் வந்ததில்லை. ஸோ இது வரைக்கும் வந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் மூவ் பண்ண முடியும். சப்போஸ் வரலனாலும் இட்ஸ் ஓகே, நான் லாஸ்ட்டில் கிளியர் பண்ணி விடுறேன் எல்லாருக்கும் டவுட். சரியா, நான் ரொம்ப டைம் ஆகுது, இன்னும் நிறையா கவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரே நாள் ஆக்சுவலாக ஒரே நாளில் பிளெண்டர் பேசிக்ஸ் எடுக்கிறது கஷ்டம். ஸோ யா, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் கேசிங் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கிளாஸ் கேசிங் வந்து அதாவது நம்ம இங்கே இங்கே வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரோக் வந்து இங்கே தெரியவே இல்லை. ஏன் தெரியலைன்னா இது எல்லாமே ஒட்டி இருக்குது. ஓகே, ஸோ இங்கே செலக்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு மாதிரி ரெண்டு இது தெரியுதுல்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஒரு பாட்டை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் என் கூட பண்ணுறீங்கன்னா அப்டேட் பண்ணுங்க. சரியா, ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிடில் மவுஸ் வச்சுட்டு லெஃப்ட் டு ரைட் ட்ராக் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஒன் செகண்ட். யா, லெஃப்ட் டு ரைட் ட்ராக் பண்ணிங்கன்னா வில் பி ஒன் செகண்ட். யா, லெஃப்ட் டு ரைட் ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்கணும் உங்களுக்கு. அது வரைக்கும் லைக் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி இருந்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட், சப்போஸ் இப்படி இருந்தீங்கன்னா ரைட் டு லெஃப்ட். சரியா, இது ஏன் பண்ணுறோன்னா இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வியூ கொடுக்கும், கரெக்டான ஃப்ரண்ட் வியூ கேமராக்கு, நம்மளோட வியூக்கு. ஓகே, ஸோ இது எல்லோரும் பண்ணிவிட்டு ஜூம் இன் பண்ணிக்கோங்க. சரியா, ஜூம் இன் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி கிளிக் பண்ணி நேவிகேட் பண்ணும். இதுலேருந்து ஆல்ட்டே ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஆல்ட்டும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, வெறும் மிடில் மவுஸ் மட்டும் வச்சு பண்ணக்கூடாது, ஷிஃப்ட்டை எப்பவுமே பிடிச்சிட்டே இருங்கண்ணா. ஓகே, ஸோ இப்போ ஜூம் இன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கரெக்டாக இந்த எட்ஜு மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதில் எட்ஜை மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம், ஷிஃப்ட் பிடிச்சிட்டு எல்லா ஹெட்ஜையும் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஷிஃப்ட் பிடிச்சி எல்லா ஹெட்ஜையும் செலக்ட் பண்ணுவோம். கரெக்டாக இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணோன்னா அந்த ஹெட்ஜ் செலக்ட் ஆகும். எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் தெரியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மிடில் பார்ட்டை கிளிக் பண்ணிவிடுவீங்க. சரியா, அது பண்ணாதீங்க. ஓகே, நம்ம வந்து கரெக்டாக இந்த ஹெட்ஜை தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹெட்ஜ் ஃபேஸ் இருக்குல்ல சைடில், அதை தான் கிளிக் பண்ணோம். ஓகே, ஸோ அது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு வில் பி செலக்டிங் எவ்ரி திங். ஸோ இது வந்து நம்ம இதை எல்லாத்தையுமே கிளாஸாக மாற்றுறதுக்காக பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எல்லா ஹெட்ஜையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். இது பண்ணும்போது ஷிஃப்ட் பிடிச்சிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ யா, இது மொத்தமான எல்லா ஹெட்ஜையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்ட்ரூடு வந்துட்டு நான் இதுக்கு வந்து இன்னும் ஒரு இன்ச் கூட கொடுக்க போகிறேன். சரியா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் அண்ட் ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். ஓகே, ஸோ 0.3 கொடுக்குறேன், 0.2 0.002 இருந்துச்சு, இப்போ நான் 3 கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் ஃபாலோ இது வரைக்கும் பண்ணிட்டீங்களா எல்லோரும், யாருக்காச்சும் எதாவது டவுட் இருக்கா, எதாவது வரலையா? ஓகே, ஹெஜ் வந்து எப்படி செலக்ட் பண்ணனா ஆல்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கூடா, ஆல்ட் கிளிக் பண்ணி அந்த மிடில் மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணனா வச்சு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணனா உனக்கு ஃப்ரண்ட் வியூ வரும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூ வரும். ஃப்ரண்ட் வியூ வந்த பிறகு நீ வந்து ஜூம் இன் பண்ணிக்கோ. ஓகே, ஜூம் இன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லா ஹெட்ஜையும் செலக்ட் பண்ணிக்கோ. யா, ஷிஃப்ட் பிடிச்சிட்டு இந்த ஃபேஸ் தெரியுதுல்ல உனக்கு, அதை மட்டும் செலக்ட் பண்ணு. கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை தொடாத, அதோடய சைட் பார்ட்டை மட்டும் தொடு. சரியா, ஸோ எல்லாத்துலேயும் அதோட சைட் பார்ட் ஓகே. உனக்கு சப்போஸ் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இப்படி வச்சுட்டு எல்லாத்தோட சைட் பார்ட்டையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா,
ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நான் எக்ஸ்ட்ரூட் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரூட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஆல் கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் சரியா. ஸோ இதான் பண்ணேன் இப்போதைக்கு. திருப்பியும் சொல்லணுமா? ஓகே. எப் இது வரைக்கும் எல்லோரும் கொண்டண்ணா. சரி, நான் நெக்ஸ்ட்டு போகிறேன். ஸோ இது முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இதுக்கு இந்த ஃபோட்டோவில் நம்ம பார்த்தோன்னா இதோட எட்ஜஸ் கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்குது, ஓகே, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இதோட எட்ஜஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே ஷார்ப்பாக இருக்குது. ஒரு ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா யா திங்ஸ் ஷார்ப்பாக தான் இருக்கும், பட் எட்ஜஸ் பிளண்ட்டாக இருந்தால் தான் அது பார்க்க அதோட லைட் பவுன்ஸ் கரெக்டாக இருக்கும் சரியா. ஸோ நம்ம இந்த எட்ஜஸை ஷார்ப்னஸ்லேருந்து பிளண்ட் ஆக போகிறோம், ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோன்னா, இங்கே எக்ஸ்ட்ரூட் கீழே வந்தோன்னா இங்கே டெப்த்துன்னு ஒன்று இருக்கும் சரியா. ஸோ இந்த டெப்த்துக்கு இந்த டெப்த் நம்ம அதே மாதிரி ஆல்ட் ஷிஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுவோம், ஓகே. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஓகே, ரொம்ப மைல்டாக பண்ணால் போதும். சப்போஸ் இது பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதுக்கு இன்னொரு ஷார்ட் வே என்னென்னா, இங்கே டெப்த் போயிட்டு நம்பரே டைப் பண்ணலாம் சரியா நீங்கள். ஓகே. ஸோ இதுக்கு எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னா, இருங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் மட்டும் டைப் பண்ணுங்க, ஓகே. 0.001 கிடையாது, நான் இது செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் யா, 0.000305 சரியா, 0.305 சரியா, ஓகே, 305 இல்லை 305. ஓகேயா, அது நீங்கள் பண்ணும்போது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் சரியா. ஸோ நான் திருப்பியும் பண்ணுறேன். ஐயோ, எட்ஜ் செலெக்ஷன்லாம் போயிடுச்சு. சப்போஸ் எட்ஜ் செலெக்ஷன் போயிடுச்சுன்னா அன்டூ பண்ணிங்கன்னா திருப்பி செலக்ட் ஆகிடும், ஓகே. சப்போஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருந்தது அன்செலக்ட் ஆகிடுச்சுன்னா அன்டூ பண்ணிங்கன்னா திருப்பி செலக்ட் ஆகிடும், ஓகே. ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே, இங்கே யாருமே எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்க மாட்டிங்க இது வரைக்கும். ஸோ நான் இதுலேருந்தே பண்ணுறேன். ஸோ எட்ஜ்லாம் செலக்டடாக இருக்குது. இப்போது நான் இங்கே போயிட்டு டெப்த்தில் 0.305, ஓகே. ஸோ இது கொடுத்தோன்னே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் தரணும் சரியா. ஸோ அப்போ நமக்கு ஒரு ஸ்மூத்தான எட்ஜ் கிடைக்கும், ஓகே. ஸோ இது பண்ணோடனே நமக்கு என்ன ஆகும்னா, ஒரு சில லெட்டர்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் மாதிரி ஒன்று வரும், அந்த மாதிரி வருதா? ஓகே, இது இது பண்ணிங்களா முல்ல? நினைக்கிறியா? யாடா, அப்போது இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ணும்போது உனக்கு கஷ்டமாக இருக்கும். சரி, இல்லை மோஸ்ட்டாக 0.005 எல்லாத்துக்கும் சூட்டபுளாக தான் இருக்கும். சொல்டா ஆஸ்கின். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. யா அது இங்கே எடிட்டில் போயிட்டு ப்ரெஃபரன்சஸ் ஒன்று இருக்கும் சரியா, அங்கே போயிட்டு
யா இங்கே நாவிகேஷன் இருக்கு இல்லையா, இங்கே வந்து டெப்த்னு ஒன்று இருக்கும் சரியா, அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆமாம், இங்கே எடிட் ப்ரெஃபரன்சஸ் நாவிகேஷன் டெப்த் சரியா. ஸோ இது இது போய்ட்டு ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணும்போது ஸ்லோவாகாது, உள்ளே போகும். யா ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் டன் சரியா, இது இது முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இதுக்கு மெட்டீரியல் கொடுக்குறது தான் ஒர்க், மெட்டீரியல் அண்ட் சீன் செட்டப். ஓகே ஸோ யா இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, மோஸ்ட்டாக இது எல்லாருக்கும் வரும் சரியா. இது எல்லாமே ஒரு இது இது வந்து ஒரு வெக்டர்டு வெக்டர் ஃபார்ம் தானே சரியா. இது வந்து எஸ்விஜின்னு தானே சொல்லுவோம், ஸ்கேலபிள் வெக்டர் கிராஃபிக் தானே. ஸோ இது வந்து ஒரு சில டைம் இதில் இருக்கிற அந்த வெக்டர் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம இங்கேயே பார்ப்போம்ல, இந்த இந்த லைன்ஸ் எல்லாமே ஒரு சில டைம் ஒழுங்காக அரேஞ்ச் ஆகிருக்காது, ஒழுங்காக ஜென்ரேட் ஆகாது சரியா. அங்கே ஸோ அந்த அந் ஒழுங்காக ஜென்ரேட் ஆகாத சமயம் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி ஒரு லைன் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா அந்த தேவையில்லாத ஒரு டாட்டை மட்டும் டெலீட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடில் இருக்கோம், ஆப்ஜெக்ட் மோட்லேருந்து எடிட் மோட் போவோம் சரியா. எடிட் மோட் போனோன்னா அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே இதோட பாயிண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் சரியா. ஸோ இதில் வந்துட்டு இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரூடர் மாதிரி சரியா, அந்த இன்ட்ரூடர் தான் இந்த மாதிரி ஒரு லைனை க்ரியேட் பண்ணுவான். ஸோ அந்த இன்ட்ரூடரை மட்டும் நம்ம டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் அங்கே இங்கே சுற்றி பார்த்து தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே இன்ட்ரூடர் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தாலே பக்கத்து பக்கத்தில் ரெண்டு டாட் இருக்கும். ஓகே ஸோ இங்கே வந்து பக்கத்து பக்கத்தில் ரெண்டு டாட் இதாக இருக்குது சரியா. ஸோ இந்த டாட்டை மட்டும் நான் டெலீட் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த லைன் போயிடும். ஓகே யா அந்த மர்ச் பண்ணல டெலீட் பண்ணுறேண்ணா சரியா, அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு லைன் அது. ஓகே சில டைம் சில பேருக்கு என்ன ஆகும்னா டெலீட் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். ஓகே ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூவ் இது போயிட்டு கொஞ்சம் இதை லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ தள்ளினீங்கன்னா உங்களுக்கு அது சரியாயிடும். ஓகே ஸோ இது ரெண்டுமே இருக்குது, சப்போஸ் அதை டெலீட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அதை லைட்டாக மூவ் பண்ணி அதோட ஆரிஜினில் வச்சிடலாம். ஓகே ஸோ இப்போ வந்து ஒரு கிளியர் கட் இது இருக்குது சரியா. ஸோ எடிட் மோட்லேருந்து ஆப்ஜெக்ட் மோட் மாறுறதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து டேப், ஸோ டேப் கிளிக் பண்ணிங்கன்னா மாற முடியும். ஓகே ஸோ யா இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு பேசிக் மாடல் இருக்குது சரியா, 3D மாடல். ஸோ நம்ம இதை தான் இது இப்போ இதுக்கு வந்து ஒரு சீன் செட்டப், அதுக்கப்புறம் மெட்டீரியல் மட்டும் மாற்ற போகிறோம். ஓகே ஸோ இப்போ வந்து இந்த மேலே இருக்க பார்ட் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே என்ன மெட்டீரியலாக இருக்கும்னா கிளாஸ் மெட்டீரியல். ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம மெட்டீரியல்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு க்ளோப் மாதிரி ஐக்கன் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் மெட்டீரியல்ஸ் பேனல் சரியா. ஸோ இது போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹெச்சுக்கு மட்டும் தேவையான மெட்டீரியலை மட்டும் கொடுப்போம் சரியா. ஸோ ஹெச்சுக்கு வந்துட்டு இந்த அவுட்டர் மெட்டீரியல் கிளாஸாக வேணும் எனக்கு. ஓகே சொல்லுண்டா. ஆமாம் யா 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 அதுக்கு ஒன்று பண்ணலாம் சரியா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா வழக்கம் போல் இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு யா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறோம் சரியா. ஸோ இது தான் நம்ம எப்போ பார்த்தாலும் செலக்ட் பண்ணி வெளியே எடுத்துகிட்ருப்போம். ஸோ இதை நம்ம ஒரு புது கலெக்ஷனாக போட்டுக்கலாம் சரியா இங்கே. ஸோ இங்கே நம்ம லேயர்ஸ் இது தான் நம்மளோட லேயர்ஸு. ஸோ இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஐயோ சாரி ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கலெக்ஷன் முதல்ல க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ யா நியூ கலெக்ஷன் கொடுத்து ஒரு கலெக்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது வந்து இதில் தான் இதுதான் கிளாஸ் மெட்டீரியலாக இருக்க போகுது. ஸோ கிளாஸ் கொடுத்துருவோம். அப்புறம் இது ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நம்மளோட செலெக்ஷனை தூக்கி அதில் போட்டுருவோம். ஓகே ஸோ இப்போ அதில் போட்டுட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இப்போ அதன் இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம், இதெல்லாம் செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி கிளாஸ்க்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இப்போ இதில் வந்து இப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணால் இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே
அன்டைட்டில் இருக்காது, அன்டைட்டிலேருந்து நம்ம யா இது ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஸோ இந்த ஃபோல்டர் ஆமாம் அந்த டப்பாவில் இருந்ததை தூக்கி இந்த டப்பாவில் போட்டோம் ஓகேயா. ஸோ இதையும் நீங்கள் நேம் பண்ணி வச்சுக்கலாம், இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஓகேயா. ஸோ யா இப்போ நம்ம இந்த ஹெச்சுக்கு மட்டும் மெட்டீரியல் கொடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் அதை லிங்க் பண்ணி விட்றோம் ஓகேயா. ஸோ இப்போ இந்த ஹெச்சுக்கு வந்து நம்ம கிளாஸ் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் ஓகேயா. இப்போ வந்து பிளெண்டரில் வந்து மெட்டீரியல் வந்து ஒரு வாஸ்ட் கான்செப்ட் சரியா, அது நம்ம இப்போதைக்கு ரொம்ப போக வேணாம். நான் பேசிக்காக ஒரு கிளாஸ் மெட்டீரியல் எப்படி கொடுக்குறதுன்னு மட்டும் சொல்கிறேன் ஓகேயா. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எஸ்விஜி மேட்டன் இருக்குல்ல, இதுதான் நம்மளோட மெட்டீரியல் சரியா. இப்போ இந்த பேஸ் கலர் போயிட்டு இதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக கலர் கூட மாற்றிக்கலாம் ஓகேயா. இப்போ நம்ம இந்த ஹெச் இந்த அவுட் சைட் பார்ட்டுக்கு மட்டும் நம்ம மெட்டீரியல் மாற்றணுன்னா என்ன பண்ணணுன்னா, முதல்ல இதுக்கு இதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் சரியா. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மைனஸ் பட்டன் அமுக்குவோம் ஓகேயா. ஸோ இது வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு புதுசாக ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணுவோம் ஓகேயா. ஸோ நியூ கொடுத்தோடனே இங்கே நமக்கு ஒரு புது இது வந்து ஓப்பன் ஆகிருக்கு சரியா. ஸோ இங்கே சர்ஃபேஸ் தான் மாற்ற போகிறோம். ஸோ இங்கே சர்ஃபேஸ் போயிட்டு இங்கே கிளாஸ்னு ஒன்று இருக்கும் ஓகேயா. ஸோ கிளாஸ் கிளாஸ் பிஎஸ்டிஎஃப் சரியா. ஸோ இது கொடுத்தோடனே இது வந்து கிளாஸாக மாறிடும் ஓகே. ஸோ கிளாஸ் அது கிளாஸ் மாற்றின பிறகு அதோட செட்டிங்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும் ஓகே. ஸோ பேசிக்காக கிளாஸுக்கு வந்து ரஃப்னஸ் எவ்வளோ இருக்கணும், ஸோ ஃபுல் ரஃப்னஸ் கொடுத்தா அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ரஃப்னஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கம்மியாகிடும். அப்புறம் கிளாஸுக்கு வந்துட்டு ஐக்யூஆர் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரியா. ஸோ ஐக்யூஆர்ன்றது கிளாஸோட ரிஃப்ராக்ஷன் சரியா. இப்போது பேசிக் கிளாஸோட ரிஃப்ராக்ஷன் வந்து 0.145 தான் இருக்கும் ஓகே. ஸோ அதுதான் அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மாற்றினீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் மாறும். ஸோ எப்போவுமே 1.45 இருக்குது வச்சுக்கோங்க சரியா. ஸோ யா இதுக்கு நான் ரஃப்னஸ் நல்லா குறைச்சிட்டேன். ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம், அவுட்டர் பார்ட் எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம் ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே கிளாஸ் ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஓகே. இதை செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு தடவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எல் சரியா லிங்க் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா முன்னாடியே. ஸோ கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன மெட்டீரியலை லிங்க் என்னத்தை லிங்க் பண்ண போகிறோன்னா மெட்டீரியல் லிங்க் பண்ண போகிறோம் சரியா. ஸோ லிங்க் மெட்டீரியல் கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்தோன்னே எல்லா மெட்டீரியல்ஸும் லிங்க் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாமே கிளாஸ் ஆகிடுச்சு புரிஞ்சுதா யா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா சும்மா வெளியே எதையுமே செலக்ட் பண்ணாதீங்க, வெளியில் கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம்ல கலெக்ஷன் அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுப்போம் ஓகே. கொடுத்துட்ட பிறகு இப்போ நம்ம லிங்க் பண்ண வேண்டிய விஷயத்தை வந்து செலக்ட் பண்ணிட்டோம். எதை வச்சு லிங்க் பண்ண போகிறோன்றது வந்து இந்த ஹெச் சரியா, இந்த பார்ட். ஸோ இதை லிங்க் பண்ண போகிறோன்னா ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதில் கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இது மட்டும் ஒரு மாதிரி எல்லோவாக ஹைலைட்டாக இருக்குது ஓகே. ஸோ இது பண்ண பிறகு கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு லிங்க் மெட்டீரியல்ஸ் கொடுத்தா எல்லாமே லிங்க் ஆகிடும் ஓகே யா. ஸோ இதோட மெட்டீரியல்ஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் இதுக்குள்ளே இருக்க இந்த யூக்கு வந்து வேறு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரே மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸோ ஒன்று மாற்றினாலே எல்லாத்துக்குமே மாறிடும் ஓகே. ஸோ இப்போ வந்து இது வந்து நார்மல் மெட்டீரியல் ஆகிடுச்சு, இது வந்து உள்ள பிளாஸ்டிக் டிஃபால்ட் மெட்டீரியல் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இங்கே உள்ளே இருக்க பிளாஸ்டிக் வந்துட்டு நான் கொஞ்சம் ரஃப்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன் ஓகே. ஸோ இப்போ நம்ம மாடலை கம்ப்ளீட்டாக முடிச்சிடும். இப்போ சீனை மட்டும்தான் செட்டப் பண்ண போகிறோம் சரியா. இது நீங்கள் இது வரைக்கும் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் எதாவது பண்ணிருந்ததுன்னா அப்படியே விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சீன் செட்டப் பண்ணலாம், மீதியெல்லாம் அப்புறம் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இப்போ சீன் செட்டப் பண்ணுறதுக்கு கீழே வந்து ஒரு கிரவுண்ட் வைக்க போகிறோம் ஓகே. ஸோ ஷிஃப்டே ஷிஃப்டே கொடுத்துட்டு இங்கே மெஷில் வந்து பிளேன் ஒன்று இருக்கும் ஓகே.
ஜானத்தன் இதை தான் யூஸ் பண்ணியாடா? ஓகே யா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு மெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இது நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணும் போது இங்கே காமிக்காது. எப், ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளேனாக கிரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்கேலன் பண்ண போகிறோம் ஒரு கிரவுண்ட் லெவலுக்கு. ஸோ எஸ் அமுக்கிட்டு கிளிக் அண்ட் ட்ராக். ஸோ இது வந்து பெருசாகிடுச்சு. ஓகே, யாருக்காச்சும் லைக் இந்த ப்ராப்ளம் வந்துச்சா, இது கிளாஸாக மாறிச்சானா, கிளாஸாக மாறினது கண்ணுக்கே தெரியல அந்த மாதிரி? ஓகே, யாருக்காச்சும் அந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்திருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம், அது ஏன் ஆனால் இது வந்து இங்கே ஆக்சுவலாக மூணு வியூ போர்ட்ஸ் இருக்குது, சரியா? ஸோ நம்ம இந்த ஒரு ஆப்ஜெக்டே நிறைய விதத்தில் பார்க்கலாம். ஸோ ஒன்று வந்து வயர் ஃப்ரேம் மோட், சரியா? ஸோ இது வந்து இதோட வயர் ஃப்ரேமை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதோட மாடல் மோட், சரியா? ஸோ நார்மலாக இந்த மாடல் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து மெட்டீரியல் வியூ. ஓகேயா? ஸோ இந்த மெட்டீரியல் வியூவில் தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு வியூ இருக்குது, இதுதான் நம்மளோட ரெண்டர் வியூ, சரியா? ஸோ ரெண்டர் பண்ணும்போது இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியல. ஏன் ஒன்றுமே தெரியலன்னா இங்கே லைட்டே இல்லை. லைட் இருந்தால் தானே நம்ம எதாவது பார்க்க முடியும். ஸோ இப்போ லைட் வந்து நம்ம இனிமேல் தான் போடுவோம். ஸோ அது போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதிலேயே ஒர்க் பண்ணுவோம், சரியா? ஸோ இப்போ வந்து யா, கீழே நம்ம பிளேன் போட்டுட்டோம். இப்போ மேலே வந்து ஒரு லைட் வைக்க போகிறோம், சரியா? ஸோ அதுவும் ஒரு பிளேன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்ட் ஏ, சரியா? ஷிஃப்ட் ஏ கொடுத்துட்டு ஒரு பிளேன் ஆட் பண்ணிடுறோம், சரியா? ஆட் பண்ணிவிட்டு அதை மேலே எலிவேட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட லைட்டாக இருக்க போகுது. ஓகே, ஸோ நார்மலாக லைட்டுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கும், சரியா? ஸோ லைட்டோட மெட்டீரியல் என்ன பண்ணோம், அதுலேருந்து லைட் ரேஸை வந்து வெளியே கொண்டு வரும், சரியா? ஸோ அதுக்கு வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணுவோம், சரியா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு எமிஷன் ஷேடர் கொடுப்போம், சரியா? ஸோ அதே மாதிரி இந்த பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நியூ போனோன்னா இந்த மாதிரி ஒன்று வரும். ஸோ இதில் வந்துட்டு பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்து கிளாஸ் பிஎஸ்டிஎஃப் போன தடவை கொடுத்தோம் இல்லையா, அதில் எமிஷன் பிஎஸ்டிஎஃப் கொடுப்போம், சரியா? ஸோ இது கொடுத்தோடனே இது வந்து ஒரு லைட்டாக மாறிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டர் வியூ போய் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நமக்கு இது இன்னும் வரலை, சரியா? இது வந்து ஏன்னா ரெண்டர்லேயே என்ஜின்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், சரியா? ரெண்டர் என்ஜின்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, இது எப்படி சொல்லணும்னா பிளெண்டர்லேயே ரெண்டர் என்ஜின்ஸ் இருக்குது, சரியா? ஸோ ஒன்று வந்து ஓகே, நிறைய ரெண்டர் என்ஜின்ஸ் இருக்குது. அதில் பேசிக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஈவி, அதுக்கப்புறம் சைக்கிள், சரியா? ஸோ ஈவி வந்து என்னென்னா, நீங்கள் நார்மலாக இந்த பப்ஜி அதுக்கப்புறம் ஃபோர்ட் நைட்லாம் விளையாடுறீங்களே, அது எல்லாமே 3D தான், சரியா? அதெல்லாம் அப்படியே ரொம்ப ரியல் டைம் ஃபாஸ்ட்டாக ரெண்டர் ஆகும். நீங்கள் அப்படியே ஓட ஓட அது வந்து அதோட கலர்ஸ் அதுக்கப்புறம் ஷேடோ எல்லாமே வரும். பட் அது வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஓகே, ஸோ அது வந்து ஈவி ரெண்டர் என்ஜின் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலால தான் ஒர்க் ஆகும், சரியா? ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ரெண்டர் என்ஜின் வந்துட்டு சைக்கிள், சரியா? சைக்கிள்ஸ் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் மூவிலாம் பார்க்குறீங்களே, ஸோ மூவியில் இருக்கிற 3D ஸ்டஃப் எல்லாமே ரெண்டர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பிகாஸ் அதில் ரொம்ப நிறையா டீட்டெயில் இருக்கும், அதில் டெக்ஸ்டரிங் இருக்கும், அதோட ஷேடோஸ் எல்லாமே லைக் பிச் பர்ஃபெக்டாக இருக்கும், சரியா? அதே மாதிரி ஒரு லைட் மேலேருந்து அடிக்குதுன்னா அது வந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டுக்கு வந்து பவுன்ஸ் ஆகணும், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா ஸ்டஃப் இருக்குது. ரியல் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா? சைக்கிள்ஸுன்றது ரியல் வேர்ல்ட் ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம எடிட் பண்ணுறது எல்லாமே சைக்கிள்ஸில் தான் இருக்கும், சரியா? ஸோ ஈவிலேருந்து நம்ம சைக்கிள்ஸ் நமக்கு இப்படி ஒன்று கிடைக்கும். நான் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணும்போது என்னோடய ஸ்ட்ரீம் மேபி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கிளிச் ஆகலாம், சரியா? பிகாஸ் பிளண்ட் நம்ம சிஸ்டத்தோட ஃபுல் ரீசோர்ஸஸ் எடுத்து அதை ரெண்டர் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து சப்போஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் ஜிபியூ இருந்துச்சுன்னா இங்கே சிபியூ கிளிக் பண்ணிவிட்டு ஜிபியூ கம்ப்யூட் மாற்றிக்கோங்க, சரியா? சிஸ்டமில் ஜிபியூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப் அமுக்கிட்டு இங்கே பர்ஃபாமன்ஸ் போகணும், சரியா? ஸோ பர்ஃபாமன்ஸ் போனீங்கன்னா இங்கே ஜிபியூன்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஜிபியூ இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஆக்சுவலாக இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும், அது வந்து உங்களோட
ஒரிஜினல் ஜிபியூ கிடையாது, அது வந்து உங்களோட உங்களோட சிபியூலேயே இன்பில்ட்டாக இருக்கிற ஒரு சின்ன கிராஃபிக் கார்டு, சரியா? அது எல்லாருக்கும் இருக்கும், பட் இங்கே என்விடியா ஜிஃபோர்ஸ் இல்லை வேறு அதர் நேம்ஸ் இருக்கும். இன்டகிரேட்டட்னு இல்லைன்னா யூ ஹாவ் அ ஜிபியூ இன் யுவர் சிஸ்டம், ஓகே? ஸோ யா, இப்போ வந்து நான் ஜிபியூ கம்ப்யூட் கொடுத்துட்டேன். யாரா யா, அது ஏன்னா உனக்கு ஈவியில் இருக்குது. நம்ம வந்து சைக்கிள்ஸ் மாற்றணும், சைக்கிள்ஸ் மாற்றினோன்னா நமக்கு இது கிடைக்கும். வந்துச்சா? யா. ஸோ யா, இப்போ வந்து இந்த சீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது. ஸோ இது நம்ம இன்னும் லைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மெட்டீரியல் இருக்குல்ல, இங்கே ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடணும், ஓகே? ஸோ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணோன்னா லைட் வந்து இன்னும் அதிகமாகும். அப்புறம் எல்லா இடத்துக்கும் லைட் பரவணும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடும், ஓகே? என் வாய்ஸ் ஆமாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பலன். யா, ஏ என் வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுதா இதெல்லாம் பண்ணும்போது? இல்லைன்னு, ஓகே. யா, இது பண்ணும்போது லைக் சிஸ்டத்தோட லைக் எல்லா ஃபுல் இதுவும் போயிட்டுருக்கோம், சரியா? ஸோ மேபி வாய்ஸ் பிரேக் ஆகலாம், சரியா? யா. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் ரெண்டரிங், இவ்வளோ தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன். இது வரைக்கும் யாருக்காச்சும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது டவுட் இருக்கா, கிளாரிஃபை பண்ணணுமா? ஐ கெஸ் யாருக்கும் டவுட் இல்லை. ஓகே, யாருக்காச்சும் ஃபாலோ அப் பண்ண முடியலையா? ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா? எது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க ஜானத்தின், எது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன்? ஓகே. ஓகே, ஆஸ்கின் எவ்வளோ பண்ணியிருக்கேன்? ஆஸ்கின் இருக்கியா? எவ்வளோடா பண்ணியிருக்கேன்? ஓகே ஓகே. ஆமாம், சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஃபாலோ அப் பண்ண முடிலன்னா நீங்கள் யா ரெக்கார்டிங் இருக்குது, அது பார்த்துக்கோங்க. சப்போஸ் சீக்கிரமாக ஒரு ரெண்டர் பண்ணணும் அப்படின்னா நான் மேபி இதெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ சீக்கிரமாக ரெண்டர் பண்ணணுன்னா பேசிக் செட்டிங்ஸ் என்னென்னா, ரெண்டு ஒரு லைட் சோர்ஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஸோ இந்த லைட் சோர்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேன் எடுத்துக்கோங்க, சரியா? இது ரெண்டும் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு ஈவிலேருந்து சைக்கிள்ஸ் மாற்றிக்கோங்க, ஓகே? மாற்றிட்டு இதுக்கு மெட்டீரியல் கொடுத்துக்கணும், ஓகே? இங்கே வந்து எமிஷன் மெட்டீரியல் கொடுத்துடணும். ஸோ இது இப்போது இதுதான் உங்களோட சீன் செட்டப்பே, ஓகே? ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணாலும் அது பார்க்க சூப்பராக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இங்கே வந்து ஒரு மங்கி ஆட் பண்ணுறேன்னா இதை ஸ்கேல் அவுட் பண்ணிக்கிறேன்.
யா இங்கே வந்து ஒரு மங்கி ஆட் பண்ணுறனாலும் அது வந்து பார்க்க சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த மங்கிக்கு கூட நான் வேணால் ஒரு மெட்டீரியல் கொடுக்கலாம் சரியா? ஸோ நான் இதுக்கு வந்து இதுக்கு நான் மெட்டீரியல் கூட கொடுக்கல, இதை மேபி ஒரு மெட்டல் மங்கியாக மாற்றணும்னா இதுக்கு மெட்டாலிக் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதோட ரஃப்னஸ் நல்லா குறைச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு சில்வர் மங்கி. ஸோ சப்போஸ் இது எனக்கு கோல்டாக வேணும்னா நம்ம இது கலர் மாற்றிக்கலாம். சம் வாட் கோல்டாக மாற்றிக்கலாம். அண்ட் தென் இதில் ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம்னா, இந்த மங்கிக்கு வந்துட்டு என்ன சொல்கிறது, இதோட எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் பிளண்டான எட்ஜஸ் ஆக்கணும்னா இங்கே இங்கே மாடிஃபையர்ன்னு ஓகே இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேட் ஸ்மூத் கொடுத்துடணும். ஓகே, ஸோ ஷேட் ஸ்மூத் கொடுத்தோன்னா இதோட என்ன சொல்கிறது, ஷார்ப்னஸ் எல்லாமே ஸ்மூத் ஆகிடும். திருப்பியும் திருப்பியும் ஷேட் ஸ்மூத் கொடுத்தா இன்னும் ஸ்மூத் ஆகிக்கிட்டே வரும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இந்த லைட் சோர்ஸை கூட நீங்கள் மாற்றி கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, இதை இப்படி பின்னாடி வச்சுட்டு மேபி தள்ளிட்டு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க. பண்ணிவிட்டு எனக்கு இப்போ இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணணும், எனக்கு இது வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஆக்சுவலாக இங்கே வந்து கேமரான்னு ஒன்று இருக்கும். ஓகே, நான் கேமரா ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கவே இல்லை, இப்போ தான் போகிறேன் சரியா? ஸோ கேமரா வந்து கேமரா வியூவில் தான் ஆக்சுவலாக இது ரெண்டர் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெண்டர்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு ரெண்டர் இமேஜ் கொடுத்தோன்னா ஓகே, நான் பேசுகிறது கேட்குதா இல்லை பிரேக் ஆகுதா? ஓகே, யா, ஸோ அது வந்து அந்த கேமராவோட வியூ. ஸோ இங்கே கேமரா எங்கே இருந்துச்சோ அந்த வியூவில் இருந்து என்னடா ஓகே, நீங்கள் பேசுறது எதுவுமே கேட்கல. சொல்கிறான், கேட்குதா? ஹலோ, யா என்னடா கேட்டேன். ஓகே ஓகே, யா அதுக்கப்புறம் ஓகே ஒன் செகண்ட், நான் இங்கே ரெசல்யூஷன் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன், அப்போ நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டராகும். ஓகே, ஸோ வந்து இங்கே தான் கேமரா இருக்குது சரியா? ஸோ இந்த கேமராவோட வியூவிலேருந்து தான் அது ரெண்டராகும். ஸோ இந்த கேமரா வியூ பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஜீரோ அமுக்குவோம். ஓகே, ஸோ ஜீரோ அமுக்கணுன்னா கேமராவோட வியூவிலேருந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த வியூவிலேருந்து தான் ரெண்டர் ஆகுது. ஆக்சுவலாக நான் இதை ஹைட் பண்ணி வச்சுருந்தேன், ஸோ உங்களுக்கு எதுவுமே தெரியல. ஓகே, ஹியூமன் ரிசோர்ஸ். ஓகே, ஸோ இதோட வியூவிலேருந்து தான் நம்ம பார்ப்போம் சரியா? இப்போ வந்து எனக்கு இந்த கேமரா மூவ் பண்ணணும்னா நம்ம இந்த ஒரே ஒரு செட்டிங் மட்டும் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இங்கே ஆரோ மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வியூ போவோம் சரியா? வியூ போயிட்டு கேமரா டு வியூ இதை டிக் பண்ணோன்னா இப்போ நம்ம மூவ் பண்ணும்போது கேமரா நம்ம கூடயே வரும். சப்போஸ் இது டிக் பண்ணலைன்னா கேமரா விட்டு வெளியே போயிடும் சரியா? ஓகே, நான் இந்த வியூ போய்ட்றேன். யா நம்ம வந்து இதில் இல்லைன்னா நம்ம கேமரா விட்டே வெளியே போயிடும். ஓகே, ஸோ கேமரா டு வியூ வந்து எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம் பேட் நம்ம கீபோர்டில் ஜீரோ பட்டன் அமைக்கோங்க சரியா? ஸோ அப்போ வந்து கேமராவை ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு நார்மல் சீன் வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ யா கொஞ்சம் இப்படி பார்க்குற மாதிரி, அதுக்கப்புறம் இந்த லைட்டை கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு யா ஸோ இது வரைக்கும் இப்போது நான் இப்போது கேமரா ஆங்கிள் வச்சுட்டேன். ஸோ கேமரா வந்துட்டு இப்படி தான் ஃபேஸ் பண்ணுது. ஸோ நான் இப்போ ரெண்டர் போட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். ஓகே, சப்போஸ் உங்களால் இது ஏடா சூப்பராக இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது வெறும் ஃபோட்டோ தான். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு ஃபுல் வீடியோ இருந்தால் சூப்பராக இருக்கும். சப்போஸ் இது உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் ஒர்க் ஆன் த வீடியோ. ஓகே, ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இது பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே டிசைன் சாட்டில் வந்து நீங்கள் பண்ணதை எனக்கு போட்டு விடுங்க சரியா? ஸோ ஐ அக்னாலேஜ் அண்ட் யூ கேன் ஒர்க் ஆன்
அந்த ஸ்பெஷல் இவெண்ட் வீடியோ. சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னை பிங்க் பண்ணுங்கள், ஐல் டீச் யூ அகெயின், பிரச்சனை இல்லை, கற்றுக்கலாம். ஓகே. சரி, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சரியா, அப்படி இல்லைன்னா யூ கேன் லீவ்.